நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, அந்யோன்யமான தம்பதிகள் யார், இதுதான் இன்றைய தலைப்பு. நாம் ஒவ்வொருவருமே உறவு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உறவு உயர்ந்தது, இந்த உறவு தாழ்ந்தது என்று எதையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் தனித்துவம் நிறைந்தது கணவன் மனைவி உறவு. எந்த எல்லைகளும் இல்லாதது, ஒளிவு மறைவு அற்றது. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து திருமணம் என்ற பந்தத்தில் ஒன்றிணையும் தம்பதிகள் தங்கள் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமை தழை தோங்கி ஒருவருபால் ஒருவர் அன்பு கொண்டு காதலால் கசிந்துருகி அன்பால் அரவணைத்து பாசத்தால் நெருங்கி கருணை பரிவு அந்யோன்யம் என்று இனிய இல்லறத்திற்கு உதாரண தம்பதிகளாக வாழும் நிலை என்பது ஒரு வரம். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்ற கண்ணதாசன் வரிகளால் கடந்து போகிற உறவு அல்ல இது. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று பழமொழியை சுட்டிக்காட்டவும் போவதில்லை. அன்பான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழும் அமைப்புடையவர்கள் யார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஜாதகத்திலும் கணவனை பற்றி மனைவியை பற்றி சொல்கிற இடம் ஏழாம் பாவம். இந்த பாவத்துக்குரிய கிரகம் 6, 8, 12 மறையாமல் இருந்தால் முதல் நிலையில் பாஸ்மார். இளமையில் திருமணம், கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பொதுவான ஒற்றுமை, புரிந்து கொள்ளுதல், ஒருவர் மீது ஒருவர் மாறாத அன்பை வைத்திருத்தல் போன்றவைக்கு ஒரு உத்தரவாதம் கிடைத்துவிடும். அந்த ஏழாம் பாவத்தில் சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது போன்ற தீய கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பங்கம் இல்லை. கசப்பு, வெறுப்பு, கருத்து வேறுபாடு, திருமண தடை, பிரிவுகள் போன்றவை ஏற்படாது என்கிற உத்தரவாதம் உண்டு. 7 சந்திரன் இருக்கலாம், 7 புதன் இருக்கலாம், 7 குரு இருக்கலாம். சந்திரன் இருந்தால் அன்பான அழகான இல்லற துணை அமையும். 7 புதன் இருந்தால் படித்த புத்திசாலியான நகைச்சுவை உணர்வு மிக்க குடும்பத்தை கட்டி காக்கும் வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். 7 குரு இருந்தால் ஆன்மீக பற்றுள்ள, பெரியவர்களை மதிக்கிற, உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருகிற கணவனாக அல்லது மனைவியாக இருப்பார்கள் என்பது ஒரு கருத்து. லக்னாதிபதியாக வருகிற கிரகமும் 7 அதிபதியாக வருகிற கிரகமும் ஒருவருக்கு ஒருவர் 4, 7, 10 இருந்தால் அன்பான கணவன் மனைவி. சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு இருந்தால் கணவன் மனைவி இருவரும் அன்பாகவும் ஒருவருக்கு ஒருவர் ஒளிவு மறைவு இல்லாமலும் வாழ்க்கை நடத்துவார்கள் என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 7 அதிபதியும் 9 அதிபதியும் சேர்ந்திருப்பதோ பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதோ இனிய இல்லறத்திற்கு வழிவகுக்கும். ஆண் பெண் இருபாலருடைய ஜாதகத்திலும் லக்னாதிபதிக்கு அடுத்த வீட்டில் 7 அதிபதி அல்லது 7 அதிபதிக்கு அடுத்த வீட்டில் லக்னாதிபதி இருக்கிற நிலை இருந்தால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக, விட்டு பிரியாதவர்களாக இருப்பார்கள். அப்பா வீட்டுக்கு பொண்ணு போனாலும் அன்னைக்கு சாயங்காலமே திரும்பி வந்துடும். இணைபிரியாத தம்பதிகள். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கூடி இருந்தால் அவர்கள் மனமொத்த தம்பதிகளாக இருப்பார்கள். என்னதான் பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் தண்ணீரில் விழுந்த தணல் மாதிரி உடனுக்குடன் மறைந்துவிடும். உதாரண தம்பதிகளாக வள்ளுவன் வாசுகி போல் இருப்பார்கள். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று கூடி ஒரு ராசியில் இருந்தால் கணவனுக்கு இனியவளாக, தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக வைத்திருப்பாள். அந்த வீட்டில் மனைவிதான் மந்திரி. தலையில் சும்மாடு கட்டி தூக்காத குறையாக கணவர் நடந்து கொள்வார். இனிய தம்பதிகளாக திகழ்வார்கள். அடுத்து ஆண் பெண் இருபாலாருடைய ஜாதகத்திலும் குருவும் சந்திரனும் கூடி 7 இடம் தவிர்த்த வேறு எங்கே இருந்தாலும் உதாரண தம்பதிகளாக இருப்பார்கள். ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். எதை செய்ய வேண்டும் என்றாலும் இருவரும் கலந்து ஆலோசித்து அதன் பின்னரே செய்வார்கள். அடுத்து ஆணின் ஜாதகத்தில் குருவுக்கு அடுத்த வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் குரு இருந்தாலும் தம்பதிகளுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் ஒதுங்கினாலும் மனைவி விடமாட்டார், மனைவி ஒதுங்கினாலும் கணவர் விடமாட்டார். அடுத்து பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் செவ்வாய் இருந்தாலும்
செவ்வாய்க்கு அடுத்த வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். எந்த நிலையிலும் இணை பிரியாமல் இருப்பார்கள். அடுத்து ஆண் பெண் இருபாலாருடைய ஜாதகத்திலும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனையாகியிருந்தால் அவர்களைப் போல் கணவன் மனைவி உண்டா என்று அடுத்தவர்கள் பேசிக் கொள்கிற மாதிரி உதாரண தம்பதிகளாக இருப்பார்கள். ஒன்று மற்றும் ஏழாம் அதிபதியாக சூரியனும் சனியும் வந்தால் இந்த விதி பொருந்தாது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.